எம்ஜிஆர் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் ஏன் வாரி வாரி கொடுத்தார்? எம்ஜிஆர் தான் முதல்வராக பதவி ஏற்கும் வரை சினிமாவில் ஏன் தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருந்தார்? எம்ஜிஆர் எப்படி சாமானிய நிலையிலிருந்து ஒரு முதல்வராக பேரும் புகழும் பெறத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு எப்படி தன்னை உயர்த்தி கொண்டார்? எப்படி சினிமாவை எம்ஜிஆர் பயன்படுத்தினார்? இந்த நான்கு கேள்விகளுக்கும் விடை தெரியணுமா? அதற்கான பதில் சொல்ல வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. எம்ஜிஆர் 104வது பிறந்த நாள் காணும் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி தான் இது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ன்றதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. எம்ஜிஆர் ஏன் நிறைய கொடுத்தார்? தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் ஏன் நிறைய கொடுத்தார்? முதல்வராக பதவி ஏற்கும் வரை கடைசி கட்டம் வரை அவர் ஏன் நடித்துக் கொண்டே இருந்தார்? நடிப்பால் தன்னுடைய உழைப்பை காட்டிக்கொண்டே இருந்தார், நடிப்பில் அவ்வளவு ஆர்வம் செலுத்தி கொண்டே இருந்தார். அப்படின்னா அதற்கான விடையை எம்ஜிஆர் பாடலே ஒன்று சொல்லும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடிக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல், நல்ல நேரம் படத்தில் வரக்கூடிய அந்த பாடலே சொல்லும். வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு வந்தா அப்புறம் தாண்டா சோறு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு. அதாவது சாமானிய மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வயிற்று பசிக்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் என்பதை அந்த பாடல் தெல்ல தெளிவாக இருக்கும். எத்தனையோ எம்ஜிஆருடைய பாடல்கள், தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்கலாம், பாலி எழுதியிருக்கலாம், எந்த கவிஞர்கள் வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பாடலில் எல்லாம் அது எம்ஜிஆர் பாடல் என்றுதான் நாம் சொல்கிறோம். அதற்கான காரணம் என்ன? டி எம் சுந்தரராஜன் பாடியிருப்பார், ஜேசுதாஸ் பாடியிருக்கார் எம்ஜிஆர் பாடலை. ஆனால் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், எம்ஜிஆர் மூலமாக அந்த பாடல் வெளிப்பட்டது, எம்ஜிஆர் மூலமாகத்தான் அந்த பாடல்கள் ஹிட் ஆனது. அதுதான் அதற்கான காரணம். எம்ஜிஆர் ஏன் வந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்? இல்லாமையினுடைய கொடுமையை உணர்ந்தவர் எம்ஜிஆர். தன்னுடைய வாழ்க்கையில சாமானிய ஒரு நிலையிலிருந்து, சாமானிய நிலைக்கு கீழே இருந்து, ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி படிப்படியாக உயர்ந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நாடகங்கள் நடித்தார், சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்தார். எம்ஜிஆருக்கு திறமை இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் வந்து ஹீரோவாக மறுக்கப்பட்டார். எம்ஜிஆர் வந்து கதாநாயகன் என்ற ஒரு அந்தஸ்துக்கு வருவதற்கு யாரும் அவருக்கு உதவவில்லை. எல்லோரும் சொல்வார்கள், காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது சொல்வார்கள், காமராஜர் என்று சொன்னால் அவர் படிக்காத மேதை, காமராஜர் என்று சொன்னால் அவர் வந்து கிங் மேக்கர். ஏனென்றால் இந்தியாவினுடைய இருபெரும் பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் என்பதற்காக அவரை கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். தமிழகத்தையே தன் வசப்படுத்தி, தமிழகத்தையே தான் வாழ்ந்த, தன் இறுதி மூச்சு இருக்கும் வரை தன் வயப்படுத்திய ஒரு ஒப்பற்ற கதாநாயகனை, புரட்சி தலைவனை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தந்தது யார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை உருவாக்கியது யார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை மேக் செய்த ஹீரோ மேக்கர் யார் என்று சொன்னால், அது கலைஞர் தான். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பகையும் இருந்தது, நட்பும் இருந்தது. ஆரம்பத்தில் நட்பு இருந்தது, இடையில் ஓரளவுக்கு பகை வந்தது. ஆனால் அந்த பகையை மிஞ்சியது அவருடைய நட்பு. அதாவது முதல் முதல்ல எம்ஜிஆர் கதாநாயகனாக இவர் நடிக்கணும், இவர் நடிச்சாதான் நான் டைலாகே எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து ரொம்ப வேகமாக சொன்ன பிறகுதான் அவருக்கு வாய்ப்பே கிடைத்தது. ரொம்ப அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவர் வந்து கதாநாயகனாக அந்த சினிமா எடுத்த அந்த படக்குழுவுக்கு, அந்த மந்திரிகுமாரி படத்தினுடைய அந்த படக்குழுவினரிடம், எம்ஜிஆரை கதாநாயகனா படத்தை நான் கதையை எழுதுவேன், வசனமே எழுதுவேன் என்று சொல்லி அன்று டாப் டக்கர்ல இருந்த, அன்று உயர்ந்த ஒரு நிலையில் இருந்த வசனகர்த்தாவாக விளங்கிய கலைஞர் அவர்கள் சொன்னதுனாலதான் எம்ஜிஆருக்கு திரைப்படத்தில் கதாநாயகன் என்ற ஒரு அந்தஸ்தே வந்தது. அப்படிப்பட்ட தமிழகத்தையே தன்வசம் கட்டி போட்ட ஒரு எம்ஜிஆரை உருவாக்கியது, எம்ஜிஆர் என்ற ஒரு ஹீரோவை உருவாக்கியது. மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலே என் பேச்சு இருக்கும் என்று சொன்னார் எம்ஜிஆர். அதனாலதான் 104 வயசுலையும் அவருடைய பிறந்தநாளை இன்றும் சீரும் சிறப்புமாக தமிழகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை, அப்படிப்பட்ட ஹீரோவை, கதாநாயகனை உருவாக்கிய ஹீரோ மேக்கர் கலைஞர் என்றால் அது உண்மை. ஏன் சொல்றேன், கலைஞரை உயர்த்தி பேசணும் எம்ஜிஆருடைய பிறந்தநாள்ன்றதுக்காக நான் சொல்ல வரல. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை தந்தது, 104 வயசுல எம்ஜிஆரோட பாட்டு இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நான் இன்னைக்கு காலையில நடைபயிற்சி செய்யும் போது அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது எம்ஜிஆருடைய பிறந்தநாள் ஆங்காங்கே படங்கள் வைத்து பாடல்கள் போடுகிறார்கள். இளம் வயதினர் இன்னைக்கு ஒரு 20 வயசுக்கு கூட எம்ஜிஆர் பாடலை நின்று கேட்கிறான். திருடாதே
பா பா திருடாதே என்று பா சொல்லக்கூடிய அந்த பாடலாக இருந்தாலும், நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவள் மாம்பழம் வேண்டும் என்றால் என்று வரக்கூடிய டூயட் பாடலாக இருந்தாலும், எம்ஜிஆரோட பாடலை 20 வயது பையன் கூட மெட்டமைத்து தாளமிட்டு அந்த பாடலை ரசிக்கின்றான். அப்படி தலைமுறை கடந்த ஒரு ஈர்ப்பை வந்து அவருடைய சினிமாவில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது, அவருடைய பாடல்களில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பாடல்கள் வேறு கதாநாயகர்கள் நடித்திருந்தால் அந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்குமா என்று தெரியவில்லை. இந்த வெளிப்பாட்டு காரணம் அவருடைய நடிப்பா? நடிப்பின் உச்சபட்சமாக இருந்த சிவாஜியை மிஞ்சி அவருடைய நடிப்பு இருந்ததானா? இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். சிவாஜியை மிஞ்சிய சிவாஜிக்கு அடுத்தது ஒரு சிறந்த நடிகன் உண்டா அப்படின்னு சொல்லி வாலிக்கிட்ட அடுத்த நடிகன் நீ யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு முறை வாலிக்கிட்ட கேட்கிறார், கவிஞர் வாலியிடம் கேட்கிறார். அதற்கு வாலி அவர்கள் சற்றும் யோசிக்காமல், எம்ஜிஆர் கேட்கிறாரே என்பதெல்லாம் யோசிக்காமல், சிவாஜிக்கு அடுத்தது ஒரு சிறந்த நடிகன் நான் அவனை முத்துராமனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எம்ஜிஆருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் இப்படி சொல்லி விட்டாரே என்று வாலியின் மீதும் அவர் கோபப்படவில்லை. காரணம் என்னவென்றால், தன் நிலை என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆக நடிப்பில் வந்து இவருடைய நடிப்பு பேசப்பட்டதா என்றால், நடிப்பு பேசப்பட்டது என்பதற்கும் மேலாக மக்களை அவர் ஈர்த்திருக்கிறார் அல்லவா, அந்த ஈர்ப்பு சக்தி தான் அவருடைய திறமையாக பேசப்படுகிறது. அதாவது இன்னைக்கு நாம் ஒரு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் அன்று எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலிருந்து, அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், வேலை செய்து கொண்டே இருக்கிறோம், நடுவில் ஒரு தொழிலை தொடங்குறோம், அந்த தொழில் எப்படி போவோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம சில பேர் என்ன பண்றாங்க, அந்த வேலையை விட்டுட்டு அந்த தொழிலை முழுமையா இறங்கி செய்யறாங்க. அந்த தொழிலில் வந்து அவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகம் போற்றும். அதே அவர்கள் தொழிலில் தோற்று போய் விட்டார்களானால், நல்ல வேலையில் இருந்து அந்த வேலையை விட்டு இந்த தொழிலுக்கு வந்து இந்த தொழிலும் நஷ்டமாகிப்பட்டு ஏமாந்து தலையில துண்டு போட்டுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நிலை, அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கி எம்ஜிஆர் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய மனிதர்களுடைய பிறந்தநாள்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட பாடல்களை போட்டு அதை கேட்டு அதை வந்து மயங்கி அதை வந்து 4 முறை பாடுறதுல வந்து பலன் கிடையாது. அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆக எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னா, முதல்வராக பதவி ஏற்கும் வரை அது நமக்கு நிச்சயம் இல்லை, நமக்கு சினிமா தான் நிச்சயம் சொல்லி தான் சார்ந்த தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்தினார். ஆகவே நாம கூட இன்னைக்கு கூட எம்ஜிஆரை நாம் வந்து பின்பற்ற வேண்டுமானால், நாம் எந்த ஒரு புது தொழிலையும் தொடங்கலாம், அந்த நேரம் இருக்கிறத விட்டுறக்கூடாது. இருக்கிறத விட்டவனும் கேட்டான், புதுசாக ஒன்றத்தை தொட்டவனும் கேட்டான் என்று சொல்வார்கள். ஆக தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டால், தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான்னு சொல்வார்கள். ஆகவே கெடக்கூடாது, நாம் வாழ வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தொழிலை நாம் விட்டுவிடக்கூடாது, அதில் வந்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆரிடமிருந்து நாம் அந்த ஒரு விஷயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது. எம்ஜிஆர் ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், இல்லாமையினுடைய வறுமையை அவர் வந்து உணர்ந்திருந்ததுனால்தான் அவர் வந்து இருக்கின்ற நிலைமைக்கு போன பிறகும் அவர் வந்து கொடுத்தார். அதாவது செல்வம் நமக்கு வந்து சேரலாம், சேர்ந்த போதும் நாம எப்படி ஏழ்மையாக இருந்தோம், அந்த சூழல் நம்ம எப்படி இருந்தோம்ன்றதை நாம கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சாமானிய நிலையிலிருந்து எம்ஜிஆர் தன்னை உயர்த்தி கொண்டதற்கான காரணம் ரெண்டு சொல்லலாம். ஒன்னு அவருடைய ஹார்ட் ஒர்க், இன்னொன்று அவருடைய ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கும் அவர்கிட்ட இருந்தது, ஸ்மார்ட் ஒர்க்கும் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் அவருக்கு பேரும் புகழும் அனைத்தும் கொடுத்ததற்கு காரணம் அதுதான். அதாவது கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி உழைப்பாளி உழைப்பாளி என்று சொன்னாரே, அப்படி உழைப்பால் வந்து அவர் உயர்த்தி கொண்டார். அவர் பக்கம் ஸ்மார்ட் ஒர்க் அவரிடம் இருந்தது. ஏனென்றால் எம்ஜிஆரையே ஹீரோவாக்கிய ஹீரோ மேக்கராக இருந்த கலைஞரையே பின்னுக்கு தள்ளி தான் வாழ்ந்தவரை, தான் முதல்வராக இருந்தவரை 13 ஆண்டுகள் முதல்வராக இருந்தாரே, அந்த நேரத்தில் கூட திமுக என்ற மிகப்பெரிய கட்சியை கட்டி காப்பாற்றி அந்த கட்சியை வளர்த்து கொண்டிருந்தார் கலைஞர். அது கலைஞருடைய ஆளுமை திறன், அது அவருடைய சாமர்த்தியம், அதற்கு நிகர் பேசப்படவே முடியாது. அதே நேரம் ஒரு வெற்றி பெற்றவன் வந்து வாழ்வது வந்து சாதாரணம், ஆனால் அதே நேரத்தில் வெற்றி பெறாதவனும் அந்த கட்சியை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அது அசாதாரணம். அதாவது வெற்றி பெற்றவர் நடத்துவது ஒரு பக்கம் பெரிய விஷயம்னா, வெற்றி பெறாமலே அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தார் அல்லவா. அந்த கட்சி வந்து அதிமுக என்ற ஒரு கட்சியை எம்ஜிஆர் தொடங்கினாலும் அந்த கட்சி எங்கிருந்து வந்தது, திமுக என்ற கட்சியிலிருந்து தான் வந்தது. அதிமுகவின் தாய் கட்சி எது என்று சொன்னால் அது திமுக தான். திமுகவிலிருந்து வந்தவர் தான், வளர்ந்தவர் தான் எம்ஜிஆர். கட்சியையும் வளர்த்து கொண்டார், கட்சியில் தன்னுடைய பெயரையும் வளர்த்து கொண்டார், அதே நேரம் சினிமாவிலும் தன்னுடைய பெயரையும் புகழையும் வளர்த்து கொண்டார். சினிமாவை எப்படி எம்ஜிஆர் கையாண்டார் என்று சொல்ல வேண்டுமானால், சினிமாவில் வந்து தத்துவங்களை நல்லவற்றை எல்லாம் எம்ஜிஆர் சொன்னார். இன்னைக்கு வரக்கூடிய ஹீரோக்கள் எல்லாம் அடுத்த எம்ஜிஆர் நான் தான், அடுத்த எம்ஜிஆர் நான் தான் பல பேர் என்று நாம் சொல்வதை நம் காதுகளால் கேட்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் அடுத்த எம்ஜிஆர் ஆகிவிடுவார்களா என்றால் இல்லை. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். ஒரு காலகட்டத்தில் குயின் என்ற நாடகத்தில் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகை நடித்தால் நடிகை வேற நடிகர் கூட நடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு டாமினேட் செய்து, ஒரு அளவுக்கு ஆட்சி செய்து, திரையுலகிலும் அவர் வந்து முதலமைச்சராகவே வாழ்ந்திருக்கிறார். திரையுலகிலும் அவர் சொல்வதுதான், அவர் சினிமாவில் ஹீரோவாக நடித்தது மட்டும், ஸ்கிரீன்ல மட்டும் அவர் நடிக்கல ஹீரோவா,
behind the screen உம் திரைக்கு பின்னாலும் அவர் ஹீரோவாக தான் இருக்கிறார் இருந்திருக்கிறார் அதனால அவர் என்ன சொன்னாரோ அதுதான் எல்லா இடங்களிலும் நடைபெற்றது ஆகவே அப்படி ஒரு ஹீரோக்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்று தான் நமக்கு தோன்றுகிறது ஆகவே ஒரு சாமானிய நிலையிலிருந்து தன்னை உயர்த்தி கொள்ள ஹார்ட் வொர்க்கும் வேணும் ஸ்மார்ட் வொர்க்கும் வேணும் தான் இருந்த பழைய நிலையை ஒரு மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும் இத்தனையும் எம்ஜிஆருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்